ஸோ ஹுமாயூன் அப்படின்றவர் ஆட்சிக்கு வர்றார். யாருக்கு அடுத்து அப்படின்னா பாபருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரார். ஹுமாயூன் அப்படின்றவர் பாபரோட பிள்ளையாக தான் இருக்கிறாரு. ஸோ அவர் ஆட்சிக்கு வர்றார் ஹுமாயூன்றவர். ஓகே, இவர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, பாபர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. முக்கியமாக இவருக்கு யார் பிரச்சனை இருக்கா அப்படின்னா இவரோட தம்பிகள் தான் பிரச்சனையாக இருக்காங்க. ஓகே, இவர் ஆட்சிக்கு வந்து அவங்க தம்பிகளுக்கே பிடிக்கல, அவங்க தம்பிகள் தான் பின்னாடி வந்து சதி செய்கிறாங்க இவர் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே. முக்கியமாக இவர் 1532 ஒரு கோட்டை மேலே வந்து படையெடுத்து போயிருப்பார். சுனார் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு, சுனார் ஃபோர்ட்ஸ். இந்த சுனார் கோட்டை போர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த சுனார் கோட்டையில் ஒரு படை தளபதி ஒரு தருப்பான், அவன் பேர் தான் பயங்கரமான ஒரு மாவீரன் ஷேர்ஷா அப்படின்றவன். ஓகே, அந்த ஒட்டு மொத்தமாக அந்த ஹுமாயூனோட வாழ்க்கையை அடித்து உடச்சது யாராக இருந்திருப்பா அப்படின்னா அந்த ஷேர்ஷா அப்படின்றவர் தான் இருந்திருப்பார். சுனார் கோட்டையோட படை தளபதியாக இருந்திருப்பார் தவிர சுனார் கோட்டைக்கு அரசனாக இருந்திருக்க மாட்டார். இந்த சுனார் கோட்டை ஃபுல்லாக யார் இருக்கக்கூடியது அப்படின்னா ஆப்கான்ஸ், ஆப்கானியர்கள் இருக்கக்கூடியது. இவர் படையெடுத்து போவார். ஒரு காலத்தில் இந்த சுனார் கோட்டை அப்படின்றது வந்து வரி தரமாட்டம் சொல்லியிருக்கும், பாபர் ஹுமாயூன் படையெடுத்து போயிருப்பார். இந்த ஷெர்ஷா வந்து ஏமாற்றிருப்பார், என்ன மன்னிச்சுவோங்கன்னு சொல்ல மாதிரி ஏமாற்றிருப்பார். ஒரு வரலாற்று அறிஞர் எழுதியிருக்கார், ஹுமாயூன் தன்னோட வாழ்க்கையில் தெரிஞ்ச பெரிய மிகப்பெரிய தவறே இவர் பேச்சை நம்மனது தான், இவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்மனது தான் சொல்லி சொல்வார். ஹுமாயூன் கொஞ்சம் இறக்க மனசு ஒன்று கொண்டு வரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நம்பக்கூடியவராக இருப்பார். பிற்காலத்தில் சண்டை வருது. ஓகே, இந்த ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கு தான் சண்டையை வருது 1539. அதான் இவரோட போர்கள் 1539 பேட்டில் அட் சௌசா, சௌசா போர், பேட்டில் அட் சௌசாவில் யாருக்கும் யாருக்குன்னா ஹுமாயூனுக்கும் இந்த ஷெர்ஷாவுக்கும் இடையில் நடக்குது. ஷெர்ஷா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு வீரன், ஒரு பெரிய படை கூட்டு வரான், ஆப்கானிய படையை கூட்டு வரான், அடித்து நொறுக்கிறான், 7000 முகலாய அறிஞர்களை கொள்றான். ஓகேவா, ஹுமாயூன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஓகே, கங்கை நதியில் தாவி குதிச்சு என்ன பண்ணுறாரு, ஹுமாயூன் வந்து தப்பிக்கிறார். ஓகேவா, ஹுமாயூன் வந்து இதில் ஸோ யார் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஷெர்ஷா தான் ஜெயிக்கிறார். ரெண்டாவது ஷெர்ஷா சும்மா விட மாட்டான்ல, 1540 மறுபடியும் படையெடுத்து வரான், பேட்டில் அட் கண்ணூச், தமிழில் கண்ணூசி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கண்ணூசி போர்லேயும் ஹுமாயூன் விசஸ் ஷெர்ஷா அப்படின்ற சண்டை போடுறாங்க. ஓகே, யார் ஜெயிக்கிறா, ஷெர்ஷா தான் ஜெயிக்கிறான். ஹுமாயூன் என்ன பண்ணிடுறார், நாட்டை விட்டு ஓடிடுறார், இங்கே இருந்தால் ஷெர்ஷா நம்மளை கொண்டுவான்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு பயந்து ஓடிறார். எங்கே ஓடுறார் சார், பாரசீகத்துக்கு ஓடிறார். பாரசீகத்தில் ஷா அப்படின்னு ஒரு மன்னன் தனக்கு அடைக்கலம் கொடுக்குறான், அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். பேகத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை ஒன்று பிறகுது, 1540 ஒரு குழந்தை ஒன்று பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் தான் இருந்தது, அதுக்கு பேர் தான் அக்பர் தி கிரேட் அப்படின்றவர் பிறக்கிறார். ஓகே, ஹுமாயூனோட பிள்ளை பிறக்கிறாரு. பிற்காலத்தில் ஷெர்ஷா அப்படின்றவர் வந்து இறந்து போயிறார், கூட்டிய சீக்கிரத்தில் கொஞ்ச நாளே இறந்து போயிறாரு. பிற்காலத்தில் மறுபடியும் படையெடுத்து வந்து இவர் நாட்டை விட்டு ஓடும்போது, பாரசீகத்தை ஓடும்போது தன்னோட ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவார். பிற்காலத்தில் வந்து மறுபடியும் கைப்பற்றார், முகலாய பேரரசை மறுபடியும் நிறுவனர். எப்போ முகலாய பேரரசை மறுபடியும் நிறுவனாரம்னா 1555 1555 முகலாய பேரரசை மறுபடியும் நிறுவனார். யார் நிறுவுறார், ஹுமாயூன் அப்படின்றவர் மறுபடியும் நிறுவார், ரீஎஸ்டாப்ளிஷ் தி முகல் எம்பையர். ஓகேவா, நிறுவிட்டு 1556 தலைவன் என்ன பண்ணுறான், ஜாலியாக ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அங்கே வந்து எங்கே வந்துட்டுருக்கிறான், ஒரு நூலக படிக்கட்டில் வரும்போது டக்குன்னு கால் வலிக்கிருச்சு. யாருன்னா குதிரையிலேருந்து ஒருத்தர் உழுந்து ஒருத்தர் செத்து பண்ணுற அளவு பேர் என்னது, புது ஐபக், அவர் மாதிரியே தலைவன் எங்கன்னா லைப்ரரி ரிசப்ஸ் நூலக படிக்கட்டு. ஓகேவா, அந்த நூலக படிக்கட்டில் வலிக்கி விழுந்து தலைவன் மண்டையில் அடிபடுது, தலைவன் செத்து போயிடான். ஓகே, ஆக்ட் ஒரு ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று அறிஞர் லேண்ட் பூல்ன்ற ஒரு ஹிஸ்டாரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹுமாயூன் ஸ்டம்பிள்ட் அவுட் ஆஃப் இஸ் லைஃப் ஆஸ் ஹி ஹஸ் ஸ்டம்பிள்டு த்ரூ இட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். வாழ்க்கை முழுவதும் இடறிய ஹுமாயூனை வாழ்க்கையாக இடறியது அப்படின்ற மாதிரி யார் சொன்னான்னா, ஒரு வரலாற்று அறிஞர் லேண்ட் போல் அப்படின்றவர் வந்து சொன்னார். ஓகேவா, ஸோ இதான் ஹுமாயூனோட வாழ்க்கை. ரெண்டாவது அக்பர் அப்படின்றவர் தான் பார்க்க போகணும். ஆனால் அக்பருக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் அப்படின்னா, ஷெர்ஷான் ஒரு மாவீரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை பற்றி லைட்டாக ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த ஷெர்ஷா அப்படின்றவன் ஒரு ஆப்கானியர். ஓகேவா, பிறக்கிறது எங்கே அப்படின்னா பீகாரில் பிறக்கிறாரு. இந்த சுனார் கோட்டைக்கு அங்கே தான் பிறக்கிறாரு. சுனார் கோட்டையோட படை தளபதியாக இருக்காரு. அவருக்கு ஒரு ஒரிஜினல் பேர் இருக்குது, ஃபரீத் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் பேர் இருக்குது. அந்த ஷெர்ஷா அப்படின்னு யார் மேலே ரொம்ப பாசம் அதிகம், யாரோட வெல்ஃபேர் நலனுக்கு வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு, விவசாயிகளுக்கு. ஓகே, விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான், அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு. அது தன்னோட நாட்டு இதாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்டு இதுவாக இருந்தாலும் சரி, எதிரி நாட்டு படையாக சரி, அங்கே உள்ள விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவன் காயின்ஸை மெட்டல் காயின்ஸ் உலக நாணயங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணான். ஓகே, அந்த முறைப்படுத்துதல்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த 5 ரூபா காயின் இதுக்குள்ள 5 1 ரூபா இருக்குது அந்த மாதிரி மாற்றினாங்களே, இதெல்லாம் இவன் தான் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய காயின்ஸை வெளியிடுவார். அதில் வெளியிட்ட ஒரு காயின்க்கு பேர் தான் ருப்பியா அப்படின்ற ஒரு காயின், ஒரு வெள்ளி நாணயம், அதுக்கு பேர் ருப்பியா. இந்த ருப்பியா அப்படின்ற பேரில் தான் பிரிட்டிஷ் அப்படின்றவங்க இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இந்தியாவோட மாடர்ன் டே கரன்சியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தா, இந்தியாவின் நவீன காலத்து நாணயத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் நம்ம ஷெர்ஷா அவர்கள் தான். நிறைய ரோடுகள் அமைப்பார், அந்த காலத்தில் நிறைய ட்ரங்கு சாலைகள், நிறைய நெடுஞ்சாலைகள் அமைப்பார். ஓகே, மேற்குலேருந்து கிழக்கு இணைக்கிற மாதிரி நிறைய நெடுஞ்சாலைகள் அமைச்சிருக்காரு, இப்போவும் அது நடைமுறையில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். பிற்காலத்தில் இவர் என்ன எப்படி சார் சாகிறார், புராணக்குவிழான்னு சொல்லி ஒரு கோட்டையை கட்டியிருப்பார். ஆக்சுவலாக அந்த புராணக்குழா அப்படின்ற கோட்டையை வந்து கட்ட ஆரம்பிச்சது யாருன்னா ஹுமாயூன், கட்டி முடிச்சது யாருன்னா ஷெர்ஷா. ஏன்னா பாதியில் அவர் ஓடிருப்பார்ல நாட்டை விட்டு, அதனால் கட்டி முடிச்சு ஷெர்ஷா கட்டி முடிச்சிருப்பார்.
அது மட்டும் இல்லாமல் அவருக்கான சொந்த சமாதி ஓகேவா எங்கே கட்டியிருப்பாரு? சசாரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது பீகாரில். அவரோட சொந்த சமாதி அவரே கட்டி வச்சுட்டு போயிருப்பார். ஷெர்ஷாவை தன்னோட சொந்த சமாதியை கட்டியிருப்பார் சசாரம் அப்படின்ற பகுதியில். ஓகே, இது மாதிரியே நம்ம ஹுமாயின்ட்ட மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். தீன் பண்ணா அப்படின்ற ஒரு நகரத்தை அவர் உருவாக்கியிருப்பார், அதை ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா, தீன் பண்ணா அதுக்கு பேர். பிற்காலத்தில் உருவாக்குறாரு ஷெர்ஷா அப்படின்றவர். இப்போ ஒரு படையெடுக்கிறார் 1545 ஷெர்ஷா ஒரு கோட்டை மேலே படையெடுக்கிறார். கலிஞ்சார் கோட்டை, கலிஞ்சார் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட், கலிஞ்சார் ஃபோர்ட், கலிஞ்சார் கோட்டை ராஜஸ்தான் பகுதியில் கூடிய கலிஞ்சார் கோட்டைக்கு ஒரு ராசபுத்திர ஒரு கோட்டை அது. அது மேலே படையெடுக்கிறான். படையெடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையோட வெளிச்சுவரில் வந்து பாம் வைக்கிறாங்க. ஏன்னா கோட்டையோட வெளிச்சுவர் உடச்சா தான் உள்ளே போக முடியும். பாம் வைக்கிறாங்க, பாம் வெடிச்சு ஒரு கல் வந்து தலை மேலே விழுந்துருது. விழுந்து அந்த பாம் ஆக்சிடென்டாக நடந்த பாம் ஆக்சிடென்ட் என்னாச்சு, தலைமை இறந்து போயிரு. அவ்வளோ பெரிய மாவீரன் ஒரு 5 வருஷம் தான் ரூல் பண்ணுறான். 1540 வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள்றான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கும் முகல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா முகலாயர்கள் அப்படின்றது வேற ஒரு வம்சம். ஷெர்ஷா அப்படின்ற ஒரு என்ன வம்சம், சூர் வம்சம். ஷெர்ஷா பிலாங்ஸ் டு சூர் டைனாசிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். சூர் வம்சத்தை சார்ந்தவர் இவர். இந்த சூர் வம்சம்ன்றது முகலாயர்களை அழிச்சிட்டு ஆண்ட ஒரு வம்சம். அதனால் முகலாயர்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. முகலாயர்களுக்கு எனிமீது தான் இவங்க. பிற்காலத்தில் இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட பிள்ளைங்க ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் 1545 யார் 1545 யார் வந்துடுறா, ஹுமாயூன் மறுபடியும் வந்து மறுபடியும் டெல்லியை கை ஒட்டுமொத்த ஆக்ராவே கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக முகலாய பேரரசை மறுபடியும் நிறுவியிருப்பார். அப்புறம் அவரும் 1546 இறந்து போயிருப்பார். இப்போ 1546 இறந்து போனதுக்கப்புறம் ஆக்ரா கோட்டை அப்படின்றது சும்மா இருக்குது, எந்த மன்னனும் இல்லாமல் ஒரு வீக்கான ஒரு கோட்டையாக இப்போ இருக்குது. ஓகே, இப்போது ஒருத்தர் அங்கேருந்து வரான். ஓகே, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ஹெமு அப்படின்றது அவரோட பேர். ஹெமு அப்படின்றவர் எங்கே உள்ளார் சார் அப்படின்னா, இவர் இந்த ஆப்கானியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்களா, அந்த ஆப்கானியர்களோட படைத்தலைவியாக இருந்திருப்பார் இந்த ஹெமு அப்படின்றவர். அவர் ஒரு ராசபுத்திரர். அவர் கூட யார் வரா அப்படின்னா, ஒட்டுமொத்த படைகளும் வருது. ஒட்டுமொத்த ஆப்கானிய படைகள் அப்படின்றது வருது. ஒட்டுமொத்த ஆப்கானிய படை அப்படின்றது வந்து வருது. ஹெமு ப்ளஸ் ஆப்கன்ஸ் நேராக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்ரா கோட்டையை கைப்பற்றிறாங்க. ஆ இருக்கட்டும் ஆச்சு, அந்த ஆக்ரா கோட்டை அப்படின்றது வந்து கைப்பற்றிறாங்க. ஆக்ரா கோட்டையை கைப்பற்றி ஆளாமிச்சுறாங்க. இப்போ தான் ஆப்போசிட்டில் பைரம் கான் அப்படின்னு ஒரு தளபதி ஒருத்தர் இருக்கார். பைரம் கான் வந்து யாருக்கு தளபதி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்பர் அப்படின்றவரை கூட்டு வர்றார். அக்பர் அப்படின்றது வயசை போயிருந்த சார் 14 வயசு. ஓகே, இவங்களுக்கு இடையில ஒரு சண்டை ஒன்று போகுது. சண்டை பெருசாக போகும்போது ஹிமுவோட படை ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் பைரம் கானோட சோல்ஜர் ஒருத்தர் விட்ட ஒரு அம்பு நேராக கண்ணில் போய் குத்துது. யாரோட கண்ணில், ஹெமுவோட கண்ணில் போய் இறங்குது. ஹெமு யானையிலேருந்து கீழே விழுறான். படை அப்படின்றது வந்து நேராக போயிட்டு பைரம் கான் தலையை வெட்டிடுறான், ஹெமுவோட தலையை வெட்டிடுறான். ஸோ இந்த போர் அப்படின்றத யார் ஜெயிக்கிறா, அக்பர் ப்ளஸ் பைரம் கான் அப்படின்னு ஜெயிக்கிறாங்க. இந்த போருக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுதான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இரண்டாவது பானிபட் போர் அப்படின்றது. எந்த வருஷம் சார், 1556. ஓகேவா, 1526 எத்தனாவது போர் நடந்துச்சு, பானிபட் போர் முதல் பானிபட். அதில் இருந்து 30 வருஷம் கழிச்சு இரண்டாவது பானிபட் போர் நடக்குது. ஓகேவா, ம் சொல்லுங்க, யார் கூப்பிட்டா சொல்லுங்க, யாரை கூப்பிட்டீங்களே, யாரும் கூப்பிடாது. சரி, 1556 ஓகே, இரண்டாவது பானிபட் போர் அப்படின்றது நடக்குது. ஓகே, இப்போ அக்பர் ஆட்சிக்கு வர்றார். ஓகே, அக்பர் முகலாய பேரரசா முடிச்சு விட்டுறாரு. எத்தனை வயசில் முடிச்சு விட்டுக்கிறாரு, தன்னோட 14 வயசில் முடிச்சு விட்டுக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அக்பர் எத்தனை வயசில் முடிச்சுட்டார்னா 14 வயசில் முடிச்சு விட்டுக்கிட்டார். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம். ஏன்னா பாபர் எத்தனை வயசில் முடிச்சு விட்டுக்கிட்டாரு, 11 வயசில். ஓகே, அக்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரம்ப காலம் இவரோட ஆரம்ப காலத்தில் இவர் வந்து பெட்டிக்கோட்டா கவர்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், அந்தபுரம் அரசாங்கம். ஏன்னா இவர் சின்ன பையன். இந்த அந்தபுரத்தில் ஒரு வளர்ப்பு தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க, மகம் அங்கா அப்படின்றது அந்த வளர்ப்பு தாய். அவங்க சொல்கிறத கேட்டு தான் இவர் வளர்ந்துருப்பார், அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆட்சி செய்வார். ஸோ அந்த மகம் அங்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மகம் அங்கா பிற்காலத்தில் அவருக்கு ஒரு பையன் இருக்கும், அது ஒரு கதை ஒன்று இருக்குது. ரெண்டாவது பைரம் கான். அந்த பைரம் கான் ஒட்டுமொத்தமாக இவருக்கு எல்லாமே இவரு இருந்தது இவர் தான். ஹூ வாஸ் தி கார்டியன் ஆஃப் அக்பர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அக்பரின் பாதுகாவலர் யார்னா, அதுவும் இந்த பைரம் கான் தான். ரொம்ப முக்கியமான பர்சன். பிற்காலத்தில் அக்பர் அப்படின்றவர் தன்னோட முதல் 4 வருஷம் அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு கொஞ்சம் வாழ்க்கையை தன்னோட நாடு அந்த அப்படின்றது இந்த இவர் இவங்க அப்பா இறந்து வரல, ஹுமாயூன் இறந்து வரல. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து நான் இனிமேல் முகலாயர்களுக்கு கீழே கிடையாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிருப்பார். பிரிஞ்சு போன எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவரோட ஒரு அல்டிமேட் எய்மாக இருக்கும், கோலாக இருக்கும். ஓகே, அக்பர் வாழ்க்கையில் படையெடுக்கிறார். அவங்க தாத்தா எடுத்ததோட அவங்க அப்பா எடுத்ததோட 100 மடங்கு படையெடுகள் அதிகமாக எடுக்கிறார். படையெடுக்கிறார் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கிறார். ஒன்றில் கூட தோக்கல, எல்லாத்தையுமே ஜெயிக்கிறார். எல்லாத்தையும் ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்றத தன்னோட ஆட்சிக்களை கொண்டு வரார். யார் கொண்டு வரா, அக்பர் அப்படின்னு கொண்டு வரார். முக்கியமான அக்பர் அப்படின்ற கொஸ்டின் பார்ட் எது அப்படின்னா, இவரோட போர்களில் முக்கியமான போர் ஒன்று இருக்குது. 1556 நடந்த இரண்டாவது பானிபட் போர் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1576-78 1576-78 ஒரு போர் ஒன்று நடந்திருக்கும். அந்த போருக்கு பேர் பேட்டில் அட் ஹால்டிகாடி, ஹால்டிகாடி போர், ஹால்டிகாடி போர்னு ஒன்று நடந்திருக்கும். ஏன்னா இந்த ஏன் அந்த போர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுதான்
முகல்ஸுக்கும் ராஜபுட்ஸுக்கும் நடந்த கடைசி போர். முகல்ஸ்லேருந்து அக்பரும் ராஜபுட்ஸ்லேருந்து ராணா பிரதாப் சிங்கும் கலந்துருப்பாங்க இதில், ஓகேவா? இதில் யார் தான் ஜெயிச்சிருப்பார்? அக்பர் தான் ஜெயிச்சிருப்பார். ஆனால் இதுதான் லாஸ்ட் பேட்டில் பிட்வீன் முகல்ஸ் அண்ட் தி ராஜபுட்ஸ். முகலாயர்களுக்கும் ராசபுத்திரர்களுக்கும் நடந்த இடையில் நடந்த கடைசி போர் அப்படின்னு இந்த ஹால்டிகடி போர் தான், 1576 to 78 ரொம்ப முக்கியமான ஒரு போர். இது போக அக்பரில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் எது சார் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயங்கள். ஒன்று அக்பரோட மன்சப்தாரி முறை, ரெண்டாவது அக்பரோட ரிலீஜியஸ், மூணாவது அக்பர் ராசபுத்திரர்களை எப்படி வச்சிருந்தார், ராசபுத்திர கொள்கை. இந்த மூணு விஷயங்கள் அப்படின்னா அக்பரில் வந்து கொஸ்டின் பாட்டு ரொம்ப மேஜரானது. ஓகே, அவரோட மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறை அப்படின்னா நிறைய பேர் இந்த வந்து ஜமீன்தாரி அப்படிலாம் பார்த்தோன்னே அது வந்து வரியை கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் மன்சப்தாரி முறை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இடத்தை, சாரி, ஒரு இராணுவத்தை பிரிக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். இராணுவத்தை பிரித்து பிரிச்சிருப்பார், 10,000 to 10,000 பிரிச்சிருப்பார் தன்னோட இராணுவத்தை. மினிமம் 10,000 இருக்கும், மேக்ஸிமம் 10,000 இருக்கும். படை வீரர்களை பிரிச்சிருப்பார், படை வீரர்களை ரெண்டாக பிரிச்சிருப்பார். காலாட் படைக்கு பேர் ஜாட்டன் வச்சிருப்பார், குதிரைக்கு படைக்கு பேர் சாவரன் வச்சிருப்பார். அந்த படையில் 10,000 to 10,000 பிடிச்சிருவார். 10 பேர் கொண்ட ஒரு காலாட்படை, 10 பேர் கொண்ட ஒரு குதிரைப்படை, 10,000 பேர் கொண்ட ஒரு காலப்படை, 10,000 பேர் கொண்ட ஒரு குதிரைப்படை, ஜாட்டு சாவரன் பிரிச்சிருப்பார். ஓகே, இதை வச்சு என்ன சார் அப்படின்னா சண்டைக்கு ஏற்று ஆள் அனுப்புவார், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய சண்டை நடக்குதா, ஒரு 10,000 பேர் கூடிய ஒரு படை அனுப்புகிறார். ஒரு சின்ன சண்டை, ஒரு ஊரில் சண்டையா, வேறு ஒரு 10 பேர் போகணும்னு சொல்லி 10 பேர் அனுப்பார். ஏன்னா ஒட்டு மொத்தமாக அந்த காலத்தில் எல்லாமே போய் சண்டை போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இவர் பிரிக்கிறார் படையை. ஓகே, ஜாட்டு சாவர், ஜாட்டுனா காலற்படை, சாவர்னா குதிரைப்படை. ஓகே, அதிகபட்சமாக எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு படையில், 10,000 பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. ஓகே, இந்த மன்சப்தாரி முறைக்கு ஒருத்தர் தலைமை தாங்குவார், 10 பேர் கொண்ட படைக்கு ஒருத்தர் தலைமை தாங்குவார்ல, அவர் பேர் மன்சப்தார். முக்கியமாக அந்த மன்சப்தார் பதவி அப்படின்றது பரம்பரை பரம்பரையாக தொடராது, நாட் ஹெரிடிட்டரி. ஸோ மன்சப்தாரி முறை அப்படின்றது இட்ஸ் எ மிலிட்டரி யூனிட், ஒரு இராணுவ அமைப்பு அப்படின்றது தான் மன்சப்தாரி முறை. ஓகே, நெக்ஸ்ட் ரிலிஜியஸ் பாலிசி. அக்பர் ஒரு இஸ்லாமியராக இருப்பார், பட் ஆனால் அவருக்கு எது ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவர் எல்லா மதங்களோட கோட்பாடுகளையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சொல்லி அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் அக்பர் பிற்காலத்தில் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறார். ஓகே, பகவத்கீதை, பைபிள் எல்லாத்தையுமே வந்து, ராமாயணம் எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்க்க சொல்கிறார். அவங்களோட மொழி, முகலாயர்களோட மொழி என்ன மொழி அப்படின்னா பாரசீக மொழி. எல்லா மொழிகளையும் பாரசீகத்தில் மொழிபெயர்க்க சொல்கிறார். எல்லாத்துக்கும் வந்து படிக்கிற நிலை மத குருக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு இபாதத் ககானான்னு ஒரு பிளேஸ் ஒன்று கட்டார். அந்த இபாதத் ககானா அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அக்பர் மத கோட்பாடு, அனைத்து மத கோட்பாடுகளையும் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு 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 ஹால் தான் வந்து இபாதத் ககானா. ரெண்டாவது அக்பர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மத கோட்பாடை உருவாக்குறார். ஓகே, அவர் ரிலீஜியஸ் ஃபிலாசபியை உருவாக்குறார், தௌஹீத் ஐ இல்லாஹி அப்படின்னு அதுக்கு பேர். ஓகே, தௌஹீத் ஐ இல்லாஹின்றது அந்த மதத்தோட கோட்பாடு. ஓகே, ஃபிலாசபி. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு மதத்தையே உருவாக்குறார், அந்த மதத்துக்கு பேர் என்னது, தீன் இல்லாஹி. அந்த மதத்துக்கு பேர் அக்பர் உருவாக்கிய மதத்தின் பேர் தீன் இல்லாஹி. ஓகேவா, தீன் பண்ணா அப்படின்ற நகரத்தை யார் உருவாக்கினா, இவரோட அப்பா ஹுமாயூன் உருவாக்குறார். இவர் தீன் இல்லாஹின்ற ஒரு மதத்தையே உருவாக்குறார். ஓகேவா, இந்த மதம் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை, எல்லாராலையும் தொடரப்படுது. பிற்காலத்தில் இவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதை அப்படியே கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, லாஸ்ட்டாக இவர் ராசபுத்திரர்கள் மேலே உள்ள கொள்கை. ஏன்னா ராசபுத்திரர்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் நம்ம, ராசபுத்திரர் முகலாயர்களுக்கு எதிரியாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ராசபுத்திரர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணார்னா ராசபுத்திரர்கள் என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சார். முக்கியமாக ராசபுத்திர அடிமைகள்லாம் அந்த காலத்தில் எழுதிருப்பாங்க போரில் தோத்து, சொல்லுங்கள். ஆ, ஜிஸ்யா வரி முக்கியமாக, தேங்க்யூ தலை. ஓகே, அந்த ராசபுத்திர அடிமைகள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த அடிமைகளை ஃபுல்லாக இவர் வந்து போ, நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் கூட உங்கள் மக்களோட இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருப்பார். ஜிஸ்யா வரி முக்கியமாக, ராசபுத்திரர்கள் தான் ஜிஸ்யா வரி வந்து ரொம்ப கொடுமையானதாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக யார் கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம், ஃபிரோஷாத்துக்குள்ள ஜிசியாவரியை லாஸ்ட்டாக அறிமுகப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தோமா, அந்த ஜிசியாவரியை இவர் நிறைய இவர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பார். இது நிறைய ராசபுத்திரர்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சதி அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கும், சதி அபாலிஷ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய ராசபுத்திர மக்களை வந்து ராசபுத்திர முக்கியமான நல்ல நாலேஜபிளான பர்சன்ஸ்லாம் தன்னோட அவையில் வந்து அவர் வந்து அமைச்சராக்கிறார். அந்த மாதிரி அமைச்சராக்கப்பட்டதில் ஒரு ரெண்டு பேர் முக்கியமாக தேவை. ஒருத்தர் பேர் ராஜா பீர்பால். அந்த பீர்பால் அப்படின்றவர் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தவர், ஒரு ஃபேவரட் கம்பெனியன் ஆஃப் அக்பர். ரெண்டாவது ஒரு ராஜா தோடர்மால்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ராஜா தோடர்மால் அப்படின்றவர் தான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், ஒரு நிதிநிலை வல்லுநர். அவர் வந்துட்டு நிதியியல் வல்லுநர் அவர் வந்துட்டு இவன் இந்த தோடர்மால் என்ன சொல்கிறார்னா, பாபர், சாரி, அக்பர் இந்த மாதிரி ஷேர்ஷான ஒருத்தர் இருந்தார், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவரோட நிதி நிர்வாகம், ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருப்பார். அதன் காரணமாக அக்பரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, இந்த ராஜா தோடர்மார் சொல்லி அக்பர் யாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார், யாரோட இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஷெர்ஷாவோட இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஷெர்ஷாவோட நிதியியல் நிர்வாகம், வருவாய் முறையை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறார், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை. அது நாள் முறையை அக்பர் அப்படின்றவர், சாரி, அக்பர் அப்படின்றவருக்கு ஷெர்ஷா வந்து முன்னோடி ஆகிறார். நிதியியல் வருவாய் முறையில் வந்து அக்பரின் முன்னோடி யார்,
ஷெர்ஷா அப்படின்றவர் முன்னோடியே இருக்கிறார். பியோனியர் ஆஃப் அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்திருக்கா? ராஜா தோடர்மலா அவர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராசபுத்திரர்கள் திருமணம் முடிக்கிறார். முக்கியமாக ஒரு அம்மாவத்தங்களை திருமணம் முடிக்கிறார். ஹர்காபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பர் நாட்டு இளவரசியை வந்து மனம் முடிக்கிறார். அவங்க அவங்க அப்பா பேர் பார்மல். அந்த 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 ஹர்காபாய் அப்படின்றவங்க தான் இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் என்னது? ஜோதா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த ஜோதா அக்பர் அப்படின்ற ஒரு படம் வச்சு அது அந்த கதையை தான் இருக்கும். யாரும் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோ. நல்ல படம், ஏறமான் மியூசிக்கில் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த அக்பர் அப்படின்ற பிற்காலத்தில் இறந்து போயிடுறார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருப்பார். இறந்ததுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிள்ளையாக இருந்த ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவராக இருக்கார். ஓகே, யாருனே இவங்க அப்பா ஒரு பெரியாளாக இருந்திருக்கார். ஒரு பெரியாவோட பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியாக தான் வாழ்ந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும், அப்படி தான் பழகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவரும் இருக்கார், இந்த ஜஹாங்கீர் அப்படின்றவர். ஸோ நெக்ஸ்ட் ஐடி கூட ஜஹாங்கீர். ஸோ இந்த ஜஹாங்கீரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜஹாங்கீருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? சலீம் அப்படின்றது இவரோட ஒரிஜினல் பேராக இருக்குது. ஓகேவா? இந்த சலீம், இந்த ஜஹாங்கீர் அப்படின்ற எப்படி ஆட்சிக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்காங்க. நிறைய பிள்ளைங்க இருந்திருக்கு. மேஜராக நமக்கு கதைக்கு தேவைப்படக்கூடிய ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்கா, அவர் பேர் பிரின்ஸ் குஸ்ரு. குஸ்ருன்னு சொல்லிட்டு ஒரு இளவரசன் ஒருத்தர் இருந்திருக்கான், ஜஹாங்கீரோட பிள்ளை. இந்த குஸ்ருன்ற இளவரசன் தாத்தா அக்பர் இறந்தவொடனே இவன் இளவரசனாக, இவன் பேரரசனாக முடிச்சு விட்டுருக்கா போயிருக்கான். தலைமை என்ன பண்ணியிருக்கான்? டக்குன்னு பிடிச்சி வச்சு தான் பையனோட கண்ணன் ஒண்டிட்டான். கண்ணன் ஒண்ட மட்டும் இல்லாமல் தான் பையனுக்கு ஒருத்த சப்போர்ட் பண்ணியிருந்தான். ஏன்னா அவருக்கு நான் தான் பேரரசன் ஆகணும், நான் இருக்கேன், அதுக்குள்ளே நீ எப்படா வருவேன்ற மாதிரி அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இந்த குஸ்ருக்கு வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பார். ஐந்தாவது சீக்கிய மத குரு, ஃபிஃப்த்து சீக் குரு. அவர் பேர் என்னது? அர்ஜுன் தேவ். அவர் பேர் இந்த அர்ஜுன் தேவ்ன்ற ஐந்தாவது சீக்கிய மத குருவை கொள்றார். ஓகே, கொண்டுட்டு தான் பையன் கண்ணன் ஒண்டிடுறார். எப்படி பார்த்தாலும் பையன் எல்லாம் கொல்லக்கூடாது. ஸோ கண்ணை மட்டும் நோண்டி போகணும்னு சொல்லி கண்ணை நோண்டிட்டார். கண்ணை நோண்டிட்டு உட்கார வச்சுறேன், ஜெயிலுக்கு உட்கார வச்சுறேன். இவரு இப்போ ஆட்சியால் ஆரம்பிக்கிறார். ஆட்சியால் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பெட்டிக்கோட்டா கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறார். பெட்டிக்கோட்டா கவர்மெண்ட் அந்தபுரம் அரசாங்கம், தலைமை ஃபுல்லாக அந்தபுரத்தில் சரக்கடிச்சு மட்டையாயிரும். ஓகே, இப்படி தான் இருந்திருக்கார் அந்த காலத்தில். ஓகே, ஸோ பெட்டிக்கோட்டா கவர்மெண்ட் சொல்லி சொல்லக்கூடிய அந்தபுரம் அரசாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார். ரெண்டாவது இவர் ஒரு திருமணம் ஒன்று முடிச்சிருப்பார். ஓகேவா? அது திரு அந்த அம்மா பேர் மெகரூன் நிஷா. அந்த அம்மா பேர் மெகரன் நிஷான்னு ஒரு அம்மா வந்து திருமணம் முடிச்சிருப்பார். இந்த ஜஹாங்கீர் ஒரு இளவரசி, ஒரு பிரின்ஸ், பாரசீக நாட்டு இளவரசி. இவங்களை திருமணம் முடிச்சு இவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுப்பார். ஓகே, இந்த ஜஹாங்கீருக்கு நூறு அப்படின்றது மேலே ரொம்ப ஆசை இருக்கும் போல. அவருக்கு தனக்கே ஒரு பேர் ஒன்று வச்சுப்பார், ஒரு பட்டம் ஒன்று வச்சுப்பார். நூருதீன் முகமது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பார். நூருதீன் முகமது அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு, மெகரன் நிஷான்ற இந்த அம்மாவுக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுப்பார். நீ தான் இனிமேல் நூர் ஜஹான், நூர் ஜஹான் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருப்பார். ஓகே, அப்போ நூர்ஜஹானோட ஒரிஜினல் பேர் என்னது? ஆ, மெகரூன் நிஷா, பாரசீகத்து இளவரசி. அவர் ஓகேவா திருமணம் முடிச்சிருப்பார். இப்போ இவர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அந்தபுரத்திலே தன்னோட வாழ்க்கை வாழ்நாட்கள் ஃபுல்லாக கழிக்கிறதுனால இந்த அம்மா தான் அதிகாரத்தை ஒரு உண்மையான அதிகாரமாக த்ரோனுக்கு பின்னாடி இருந்து வந்து செயல்பட்டு இருக்கு. ராஜமாதா சிவகாமி தேவி மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி இந்த அம்மா தான் பின்னாடி வந்து ராஜ்யத்தை ஆளக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த அம்மா தான் முன்னெடுத்துட்டு இருக்குது. ஜஹாங்கீருக்கு அப்போ எது சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவருக்கு இந்த கட்டிடக்கலை, பூக்கள், பழங்கள், இந்த மாதிரி படம் வரைகிறது, பறவைகள் முக்கியமாக, தோட்டங்கள் முக்கியமாக, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது. ஓகே, அந்த ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முக்கியமாக இவரோட ஆட்சி காலத்தில் தான் பிரிட்டிஷ் அப்படின்றவங்க இவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்திருப்பாங்க. முதல்ல ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் பேர் என்னது? சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற வந்திருப்பார். ஓகே, வந்து இந்த மாதிரி நான் உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் வந்து வணிகம் தொடங்க போகிறோம், ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவரோட ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட நாட்டில் வந்து நாங்கள் வந்துட்டு வணிகம் தொடங்குகிறோம், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் ஜஹாங்கீர் என்ன பண்ணிடுறாரு? இல்லை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாரு. பிற்காலத்தில் ரெண்டாவது ஒருத்தர் வர்றார். அவர் பேர் தாமஸ் ராவ் அப்படின்றது அவரோட பேர். இந்த தாமஸ் ராவ் வந்து கேட்குறாரு, அவர் ஆட்சி காலத்தில் ஒத்துக்கிறார். இந்த தாமஸ் ராவை அனுப்பிச்சது யாருன்னு கேட்பாங்க. ஓகே, வில்லியம் ஹாக்கின்ஸ் ஃபஸ்ட்டு வந்த பிரிட்டிஷ், முதல் ஆங்கிலேயர் அவர் வந்ததில். ரெண்டாவது வந்து தாமஸ் ராவ். இவர் அனுப்பிச்சது யார் அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் ஒன். கிங் ஜேம்ஸ் ஒன், முதலாம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய மன் தான் இவர் அனுப்பிச்சிருப்பார். என்னவா வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் தி அம்பாசடர் ஆஃப் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஜஹாங்கீரின் அவைக்கு தூதுவராக வந்த ஆங்கிலேயர் யாரும் ஒரு கொஸ்டின். யார் வந்திருப்பா? தாமஸ் ராவ் தான் வந்திருப்பார். யார் அனுப்பிச்சுட்ருக்கா? ஜேம்ஸ் ஒன்ன்ற அரசன் வந்து அனுப்பிச்சுட்ருக்கான். ரொம்ப முக்கியமாக. ஸோ ஆங்கிலேயர் யாரோ ஆட்சி காலத்தில் வந்தாங்க அப்படின்னா, இவர் ஆட்சி காலம் தான் வந்திருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் காலத்தில் தான் இந்த ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணுற காலத்தில் தான் அகமத் நகர்ன்ற ஒரு பகுதி இருந்திருக்கும். ஓகே, டெக்கான் பகுதியில், தக்கான பகுதியில் இந்த அகமது நகர் தன்னை சுதந்திரம் அறிவிச்சிருக்கும். மாலிக் கேம்பர் அப்படின்ற ஒருத்தனோட தலைமையில் அறிவிச்சிருக்கும். இந்த மாலிக் கேம்பர் பற்றி புக்கில் இருக்குது, நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஜஹாங்கீர் அப்படின்றவர்
முக்கியமாக ரொம்ப முக்கியமாக இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்பான். இவரோட ஆட்சி காலத்தில் தான் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு கான்செப்டில் ஒன்று வந்திருக்கும், நீதி சங்கிலி. ஓகே, அந்த காலத்தில் ஒரு கோட்டைக்கு வெளியில் ஒரு கை தூங்கும், கோட்டைக்குள்ளே ஒரு மணி ஒன்று இருக்கும், அந்த கைத்தப்பிடி சீலத்தை உள்ள மணி அடிக்கும், அரசன் வெளியில் வந்து பதில் கொடுப்பான், யாருக்காவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து தீர்வு கொடுப்பான். ஸோ இந்த செயின் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டை முகலாயர்கள் அறிமுகப்படுத்தின யார் அப்படின்னா ஜாங்கே தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். இதுவும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஓகே, பிற்காலத்தில் அவருக்கு வந்து வயசு முடியாமல் போகுது, அவர் படுத்திருக்காரு, இறந்துடுறாரு. ஓகே, இறந்ததுக்கப்புறம் இவரோட மனைவியான அந்த நூர்ஜஹான் இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட மருமகன் ஷாரியர்கான் அப்படின்றவன் வந்து மன்னன் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, முகலாயரா பேரரசனம் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், நூர்ஜஹான் கூட பந்த ஒரு தம்பி ஆசை பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு மருமகன் இருக்கா, அவர் பேர் என்னதுன்னா இந்த ஜஹாங்கீரோட ரெண்டாவது புள்ள அவர் குஸ்ரு அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு புள்ள. ஓகே, இது ஒரு ஒய்ஃபுக்கு பிறந்தது, இன்னொரு ஒரு ஒய்ஃபுக்கு பிறந்தது குஸ்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொருத்தர் குர்ரம், அது அவர் பேர் பிரின்ஸ் குர்ரம். இந்த குர்ரம் அப்படின்ற குரூப்புக்கும் விசஸ் அந்த நூர்ஜஹான் அவங்க குரூப்புக்கும் சண்டை வருது. ஓகேவா, இந்த குர்ரம் அப்படின்ற குரூப் இதில் ஜெயிக்குது. ஓகேவா, இந்த குர்ரம் அப்படின்றவர் தான் இன்னொரு ஒரு பேர் இருக்கு, அவர் பேர் தான் இது ஷாஜஹான். ஷா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் பாரசீகத்தில், ஜஹான் சாரி ஷா அப்படின்னா மன்னன் அர்த்தம், ஜஹான் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஸோ ஷாஜஹான் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தின் அரசன் அப்படின்றது அவனோட பேர். ஓகே, அவனோட பேருக்கான மீனிங். ஒரிஜினல் பேர் என்னது, ஒரிஜினல் பேர் குர்ரம் அப்படின்றது அவனோட ஒரிஜினல் பேர். ஓகே, இவரோட ஆட்சி காலத்தில் தான் நமக்கு ஃபேமஸாக தாஜ்மஹால் அப்படின்றது கட்டப்பட்டுச்சு. இந்த இவர் குர்ரம் ஷாஜஹானோட ஆட்சி காலத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர்னு சொல்லி சொல்கிறோம், முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பம்சம்னு சொல்லி எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஷாஜஹானோட ஆட்சி காலத்தை தான் சொல்கிறோம். ஓகே, தாஜ்மஹால் கட்டியிருப்பார், மோத்தி மசீஜ் கட்டியிருப்பார், நிறைய விஷயங்கள் கட்டியிருப்பார், நிறைய கட்டிடக்கலை புதுவிதமான கட்டிடக்கலைகள் நிறைய உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஃபேமஸ் பீகாக் த்ரோன், ஓகே, ஒரு மயிலாசனம் அப்படின்றது இவரோட ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு, மயிலாசனம் இவரோட ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கான்டெம்பரவரியா, அதாவது ஷாஜஹானுக்கு கான்டெம்பரவரியா சமகாலத்தவராக இருந்தவர் யாருன்னு ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்பாங்க. அப்படி இருந்தவர் லூயிஸ் 14 ஆஃப் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸின் 14th லூயிஸ், ஃப்ரான்ஸின் 14th லூயிஸ் அப்படின்ட்டு இவருக்கு கான்டெம்பரரி சமகாலத்தவர். சமகாலத்தவர் நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வாழ்கிறாங்க, நம்ம வாழ்ந்த காலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்கிறாங்கன்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஷாஜஹான் வாழ்ந்த காலத்தில் யார் வாழ்ந்திருக்கா அப்படின்னா லூயிஸ் 14 ஆஃப் ஃப்ரான்ஸ், 14th லூயிஸ் அப்படின்றவர் வாழ்ந்திருக்கார், ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எலிசபெத் ராணியோட சமகாலத்தவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது அக்பர். ஷேக்ஸ்பியரோட சமகாலத்தவர் யார், அக்பர். புக்கில் இருக்குது எல்லாமே. ஓகே, புக்கை டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஷேக்ஸ்பியர், எலிசபெத் ராணி, இங்கிலாந்தோட எலிசபெத் ராணி, இவங்களோட கான்டெம்பரரி யார்னா அக்பர் அவர்கள். ஓகேவா, சரி, இப்போ இவரோட ஆட்சி காலத்தில் ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க, ஒரு வெளிநாட்டு பயணிகள். ஒருத்தர் பேர் சாரி பெர்னியர், ஃபஸ்ட்டு ஒருத்தர் பெர்னியர் வந்திருப்பார், ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒருத்தர், அவர் ஃப்ரெஞ்சு ஜெம் மர்ச்சன்ட் அவர். ரெண்டாவது ட்ரவர்னியர்னு ஒருத்தர் வந்திருப்பார், மண்டல்ஸ்லோன்னு ஒருத்தர் வந்திருப்பார், அப்புறம் மனுச்சின்னு ஒருத்தர் வந்திருப்பார், அப்புறம் பீட்டர் மண்டின்னு ஒருத்தர் வந்திருப்பார். இந்த 5 பேர் எந்த நாட்டுக்காரங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்து படித்து வச்சு எழுதிக்கும். ஓகே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மேட்ச் மாதிரி கேட்பாங்க, ஏன்னா ஒரு புக் பேக் மேட்சாகவே இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு பெர்னியர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு, ஓகே, ட்ரவர்னியர்ன்ற ஒரு நாட்டிலேருந்து வந்திருப்பார், மண்டல்ஸில் ஜெர்மன்லேருந்து வந்திருப்பார். ஓகேவா, பீட்டர் மண்டி, பீட்டர்னாலே இங்கிலீஷ் பேசக்கூடியன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸோ அவர் ஒரு ஆங்கிலேயர். ஓகேவா, மனுச்சின்னு ஒருத்தர் இட்டாலியன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, எல்லாம் எடுத்து படிச்சுவோம். இப்போ ஷாஜஹான் காலத்தில் ஏதாவது பெருசாக நடக்கலையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த ஒரு பகுதி இருக்குது கல்கத்தாவில், ஹூக்ளின்னு ஒரு பகுதி இருக்குது, இந்த ஹூக்ளின்ற பகுதியில் ஒரு 200 பேர் போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் ஒரு 200 பேர் இருக்காங்க, அந்த பகுதியில் வாழ்கிறாங்க. இந்த 200 போர்ச்சுகீசியர்களுக்கு 600 இந்திய அடிமைகள் இருக்கிறாங்க, இந்தியன் ஸ்லேவ்ஸ் வந்து 600 பேர் இருக்காங்க. இந்த போர்ச்சுகீசியர் என்ன பண்ணிக்காங்கன்னா 600 இந்திய அடிமைகளையும் இங்கே கிறிஸ்டினுக்கு மாறுங்கன்னு சொல்லி மதம் மாற்றம் பண்ணுறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணால் தப்பு, ஓகே, மதம் மாற்றம் பண்ணிக்காங்க. இது அக்பர் பிற்காலத்தில் ஷாஜஹானுக்கு தெரிய வருது. ஸோ ஷாஜஹான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 200 போர்ச்சுகீசியர்களை அடித்து வரணுங்க நாட்டை விட்டு சொல்லி, சார் இந்த ஊரை விட்டு ஹூக்ளை விட்டு அடித்து வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இதுதான் இவர் காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஓகே, போர்ச்சுகீஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 200 பேர். இந்திய அடிமைகள் எத்தனை பேர் இருக்காங்க, 600 பேர், 600 பேர் சேர்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் அடித்து வர்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறம் நமக்கு ஷாஜஹானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பசங்க இருக்காங்க. தாராசுகோன்னு ஒரு பையன் இருப்பான், மூத்த பையன், அக்பருக்கு ரொம்ப ஷாஜஹானுக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த தாராசுகோவுக்கு ஃபிலாசபிக்கல் பிரின்சஸ், தத்துவ இளவரசர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பையன். அந்த தாராசுகோ அப்படின்றவன் தான் அடுத்த ஆட்சியாளனாக அறிவிக்கப்பட்டிருக்கான் ஷாஜஹானுக்கு அப்புறம். இப்போ மிச்சம் ஒரு 3 பசங்க இருக்காங்க, சுஜான் ஒரு பையன் இருப்பார், அவுரங்கசீப் 3வது பையனாக இருப்பார், 4வது முர்ரத்துன்னு ஒரு பையன் இருப்பான். இந்த 4 பசங்களுக்குள்ளே இப்போ சண்டை வருது, ஷாஜஹானுக்கு அடுத்து யார் ஆட்சியாளர் ஆகணும். ஷாஜஹான்னு உயிரோட தான் இருக்கார், வழக்கமாக அப்பா இறந்தக்கப்பு தான் சண்டை போடுவாங்க, இப்போ அப்பா இருக்கும்போதே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேருக்கு இடையில ஒரு 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 போர் ஒன்று வருது, இதில் யார் ஜெயிக்கிறேன்னா அவுரங்கசீப் ஜெயிச்சிடார்.
அவுரங்கசீப் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணாருனா 1658 1658 தன்னோட அப்பா உதவிக்கு ஜெயிலில் வச்சிடறாரு. ஜெயிலில் வச்சுட்டு அவர் முகலாய பேரரசாக முடிச்சு விட்டுட்டு அவர் ஆள ஆரம்பிச்சிடறாரு. ஓகேவா? யாருக்கு புரியாமல் இருக்குதா யாருக்கும்? ஸோ அவுரங்கசீப் அப்படின்றது ஷாஜகான் கருத்து ஆட்சியாளர் வர்றார். இந்த அவுரங்கசீப் வரைக்கும் தான் நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா ஆறாவது நபர் அவர். உங்களை ஆல்ரெடி அஞ்சு பேர் சொல்லியிருப்பேன். அவுரங்கசீப் அப்படின்றவர் எத்தனை வருஷம் ஆள்றாரு அப்படின்னா 50 வருஷம் ஆள்றாரு. இவருக்கு ஒரு பட்டம் ஒன்று இருக்குது. என்ன பட்டம் இருக்குது? ஆலம்கீர் அப்படின்ற ஒரு பட்டம் ஒன்று இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா ஆலம்கீர் போர். இந்த ஆலம்கீர்ன்ற பட்டம் உடையவர் யார்? இவர் தான் ஆலம்கீர் அப்படின்ற பட்டயத்தை உடையவர். ஓகே, இப்போ இவர் ஆள ஆரம்பிக்கிறார். 50 வருஷம் ஆலம்கீர், 25 வருஷம் நார்த் இந்தியாவும் 25 வருஷம் சவுத் இந்தியாவும் ஆலம்பிக்கிறார். அவர் ஆலம்கீர் அப்படின்னா பட்டத்துக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஆலம்கீர் அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படின்றது அவரோட பேராக இருக்குது. உலகை வென்றவர் அப்படின்றது அவரோட பெயர். அந்த பெயருக்கான மீனிங் சார். ஓகேவா? பிற்காலத்தில் 25 வருஷம் 50 வருஷத்தில் 25 வருஷத்தில் வட இந்தியாவும் 25 வருஷம் தென்னிந்தியாவும் ஆளுறார். இந்த 25 வருஷம் வட இந்தியாவை ஆளும்போது மூணு கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். ஜாட் ரெபலியன், சாத்னாமிஸ் ரெபலியன், சீக் ரெபலியன். ஏன்னா இந்த அவுரங்கசீப் அப்படின்றவர் மன்னன் ஆகிறதுக்காக யாரை கொண்டிருப்பார் அப்படின்னா தனது அண்ணன் தாராசுகோவோட கண்ணை நோண்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 9வது சீக்கிய குரு. ஏன்னா 5வது சீக்கிய குரு வந்து ஜாங்கீர் கொண்டா பார்த்தோம் நம்ம அர்ஜுன் தேவர். 9வது சீக்கிய குருவான தெஜ் பகதூர் அவர் பேர். இந்த தெஜ் பகதூர் அப்படின்றவரை கொண்டிருப்பார். யார் கொண்டிருக்கா? அவுரங்கசீப் அப்படின்ற கொண்டிருக்கார். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இவர் தென்னிந்தியா வாழ்றாரு பிற்காலத்தில். இந்த தென்னிந்தியாவை இவர் ஆளும்போது தான் இந்த மராத்திய சிவாஜிக்கு இவருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. நம்ம மராத்தியர்கள் அப்படின்றது பார்க்க இருக்கிறோம். அதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதனால் இந்த பாயிண்ட்டை இதில் விட்டுருவோம். ஓகே, வேறு அவுரங்கசீப் என்ன பண்ணிக்கார்னா அப்வாப் அப்படின்ற ஒரு டாக்ஸை வந்து ஒழிச்சிருப்பார். அப்வாப்னா இந்த அவுரங்கசீப் தான் இருக்கிறதுலே இஸ்லாமியர்களே ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான முஸ்லீம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இவர் இஸ்லாம சட்டம் சரிய சட்டம் என்ன சொல்றதோ அதை மட்டும்தான் பின்பற்றக்கூடியவராக இருந்திருப்பார். இஸ்லாம மதங்களை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருப்பார். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அப்வாப் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருந்திருக்கும். வட்டிக்கு வட்டி போடக்கூடிய மாதிரி. இந்த இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வட்டி வாங்குறதே தப்பு, வட்டி கொடுக்கறது தப்புன்னு சொல்லி சொல்லுது. அப்வாப் டாக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டாக்ஸ். ஸோ அதை கேன்சல் பண்ணியிருப்பார். ஓகே, நிறைய கோயில்கள் புதுசாக கோயில்கள் கட்டுறதுக்கெலாம் தடை பண்ணியிருப்பார். ஓகே, புதுசாக கோயில் கட்டுறையா அதெல்லாம் கட்டக்கூடாது, பழைய கோயிலில் வந்து நீ ரெனோவேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிப்பார். பிற்காலத்தில் இவரும் 1707 1807 இவர் அவுரங்கசீப் அப்படின்னு இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறம் பகதூர் ஷா 1 அப்படின்றவர் ஆட்சிக்கு வர்றார். ஓகே, முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா இவர் தென்னிந்தியா வடக்கான் பகுதிக்கு அதாவது சவுத் இந்தியாவை ஆள ஒரு 25 வருஷம் ஆண்டு போகல. அப்போது இவர் வந்து ஒரு கோட்டையை கைப்பற்றிருப்பார். ஒன்று கோல்கொண்டா கோட்டை, ஓகே, ரெண்டாவது வந்து பிஜப்பூர் சுல்தானையும் கோல்கொண்டா கோட்டையும் கைப்பற்றிருப்பார். அது இவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா கோல்கொண்டா கோட்டையெல்லாம் கைப்பற்றிருக்க ஒரு முக்கியமான அபுல் ஹாசன் அப்படின்ற ஒருத்தனை தோக்கடிச்சு கைப்பற்றிருப்பார். ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்குது. 1707 இறந்து போயிரு. இவருக்கப்புறம் வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான நபர்களாக இருக்காங்க. ஓகே, வீக்கான நபராக இருக்கனால முகலாயர்கள் எதுவும் ஒரு வளர்ச்சியுமே அடையலை. ஓகே, அந்த முகலாயர்கள்லேருந்து இப்போ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினாக என்ன இருக்குது அப்படின்னா முகலாயர்களோட சயின்ஸ் அண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு பாபர் வீல் அப்படின்றது, பாபர் வந்து ஒரு பாபர் வீல்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த காலத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கயிறு யூஸ் பண்ணி எடுப்போமா? ஸோ ஒரு சக்கரமாக யூஸ் பண்ணி தண்ணி எடுப்பாங்க. அதை யார் அறிமுகப்படுத்தினா பாபர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ரெண்டாவது இந்த அக்பர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஷிப்ஸ் கேமல், ஒரு ஒட்டக கப்பல்ன்ற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஒட்டகத்தோட வயிறு அதோட முதுகு இருக்கக்கூடிய கான்செப்டில் ஒரு பெரிய கப்பலை உருவாக்குறார். ஓகே, இப்போ கூடிய மாடர்ன் டே பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் அதன் அடிப்படையாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒட்டக ஷிப்ஸ் கேமல் அப்படின்ற கான்செப்டை சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளோட அக்பர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுபோக இந்த இது லிட்ரேச்சர்ஸ், முகலாயர்களோட லிட்ரேச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னெல்லாம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. ஓகே, அக்பர் நாமா அப்படின்றது அபுல் ஃபாசில்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்சா நாமான்னு ஒன்று, ஷாஜகானோட வாழ்க்கை வரல் பாட்சா நாமான்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா, முகமது காசிம் அப்படி சாரி முகமது காசிம் குரூப் ஒன் கொஸ்டின், ஆலம்கீர் நாமாவே எழுதியவர் யார் குரூப் ஒன் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி இவங்களோட அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த நம்ம தமிழில் பிள்ளைத்தமிழ், ஓகே, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இந்த முகலாய காலகட்டம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ராச கங்காதரா போன்ற இலக்கியங்கள், தஜிக்க நீலகாந்தி அப்படின்ற ஒரு புத்தகம், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் முகலாயர்களில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கேன், ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுபோக அக்பர் ஜஹாங்கீர் இந்த ரெண்டு பேரும் படித்தோம், ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? யாருக்கு புரியாமல் இருக்கா? ஸோ இதோட முகல் சப்ஜெக்ட்னு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கிங்டம், தென்னிந்திய அரசாங்கங்கள். அதை போடுவோம், டெய்லி போடுவோம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி,